Welcome to BOOMA'S Kitchen. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 25th வந்து நேஷனல் குக்கிங் டே. அன்னைக்கு நாங்கள் 25 யூடியூபர்ஸ் சேர்ந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு ஃபுட்டை எடுத்து அதை எப்படி புது டிஷ்ஷாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சேலஞ்சு. இந்த சேலஞ்சில் நான் வந்து வீட்டில் லெஃப்ட் ஓவராக இருக்கிற உப்மாவை வச்சு எப்படி நம்ம புது டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் லெஃப்ட் ஓவர் உப்மா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸை வந்து குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவை வந்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணி அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து நம்ம உப்புமாவை எடுத்து வச்சுக்கலாம். அதோட நம்ம துருவி வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம் அதோட. அதுக்கப்புறமா நான் வந்து மல்லி இலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சீஸ் துண்டை வந்து இதுக்கு நடுவில் வச்சு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்புக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை ஷேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த கோதுமை மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்குவோம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா தோய்ச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒருக்க நம்ம அதை வந்து அந்த வீட் ஃப்ளாரில் வந்து திரும்ப ஒருக்க டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவில் வந்து ஒருக்க டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நல்லா செட் ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ரவா உப்மா சீஸ் பால்ஸை போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதமான நம்மளோட ரவா உப்மாவிலிருந்து டேஸ்டியான நம்மளோட ரவா சீஸ் பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே இந்த சேலஞ்சில் கலந்துக்கிட்ட மற்ற யூடியூபர்ஸும் மீதமான ஃபுட்டை வச்சு எப்படி சூப்பரான டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க.
இந்த எல்லா டேஸ்டி ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையெல்லாம் கிளிக் பண்ணி அவங்க சேனலில் போய் பாருங்கள். ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.